ஹலோ அஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 2nd பருவம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1 அதில் இருக்க செய்யுள் பகுதி வந்து பார்க்க போகிறோம். மூதுரை தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நுழையும் முன் பாருங்கள், கல்விக்கு எல்லை இல்லை, கல்விக்கு எல்லையே இல்லை தான். மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை என்ன பண்ணோம், கற்றுக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி கல்வி மனிதனை வந்து உயர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியையும் செல்வமாக கருதத்தக்கது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை வந்து செல்வமாக கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. கல்வியை யார் நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, கைப்பற்றவோ நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிட்டு போகவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் வந்து எங்கும் எப்போதும் வந்து சிறப்பு மட்டும்தான் பெறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே என்ன பண்ணுவோம், நம்மளும் கற்றுப்போம், வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார் வந்து பாடியிருக்காங்க மூதுரையை. மன்னனும் மாசர கற்றோனும், மன்னனையும் என்ன பண்ணுறாங்க, மாசர கற்றோன் அப்படின்னா மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல் கற்றவன், அவனையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சீர்தூக்கின்னா சீர்தூக்கி பார்க்குறாங்க, கம்பேர் பண்ணி. மன்னனை விட அது மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னனை விட கற்றவன், கல்வி கற்றவர் தான் சிறப்புடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, மன்னனுக்கு வந்து தன் தேசம் இல்லாமல் இன்னொரு தேசத்துக்கு போனால் சிறப்பு அப்படின்றதே கிடையாது. பட் கற்றோருக்கு என்னவா, சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஔவையார் வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மன்னனுக்கு அவங்க நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடத்துலலாம் உங்களுக்கு மரியாதை தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார். ஓகேவா, சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம். மாசர அப்படின்னா என்னென்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். மாசு இல்லாமல் அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். சீர்தூக்கி பார்க்கறதுனா ஒப்பிட்டு பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். தேசம் அப்படின்னா என்னது, நாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா, மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் என்னென்னா ஒப்பிட்டு ஆராய்ஞ்சி பார்க்குறாங்க. ஆராய்ஞ்சி பார்த்தா என்னென்னா, மன்னனை விட கற்றவர் தான் சிறந்தவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவருக்கு என்னவா, சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நூல் வெளி வந்து பார்க்கலாம். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இவர் வந்து என்னென்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இந்த புக்ஸும் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து மூதுரை மட்டும் எழுதலை, அது இல்லாமல் என்னென்ன எழுதியிருக்காங்க, ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க, கொன்றை வேந்தன் எழுதியிருக்காங்க, நல்வழி எழுதியிருக்காங்க, இந்த புக்ஸையும் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு பொருளாம். மூதுரை அப்படின்னா மூத்தோர் சொல்கிற அறிவுரை அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூலை வந்து மூதுரை அப்படின்னு அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் மொத்தமாக 31 பாட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் செய்யுள் பகுதி வந்து பார்க்கலாம். அடுத்த செய்யுள் பகுதி டாபிக் பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்றது தான் டாபிக். ஓகேவா, கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர், கற்றபடி நிற்பதே அதற்கு அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அழகே அழகு அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வி கற்றபடி என்னென்னா வாழணும். கல்வி கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கல்வி கற்றுக்கிட்டோம்ல, அதை அந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவை வளர்ப்பதோடு என்னவா, பண்படுத்தவும் செய்யும். நம்மளை வந்து பண்படுத்தி ஒரு நல்ல மனிதராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் என்ன ஆகுமா, அந்த கல்வி வந்து பயனற்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு எப்போதுமே நிலச்சிருக்கும். பண்பட்டு இருக்கணும் ஒரு மனிதர், அப்போ தான் அவங்களோட புகழ் வந்து பல ஆண்டுகள் நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே என்ன பண்ணுவோம், படிப்போம், பண்பாட்டோட நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருனா உலகம் போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஏடு அப்படின்னா எனது புக்கு, புக்கில் படித்ததோடு நின்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் படித்தேன் அப்படின்றத மறந்துடாத, ஒரு விஷயத்தை ஏன் படித்தோம் அப்படின்றத மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நாட்டின் நெறித்தவரை நடந்து விடாதே, நாட்டில் வந்து சொல்கிற ரூல்ஸ், நாட்டில் இருக்கிற ரூல்ஸ் ஆஃப் வந்து என்னென்னா, இப்போ லான்னு வச்சுப்போம் சட்டம், நாட்டில் இருக்க சட்டத்தை தவறி நடந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, நல்லவர்கள்லாம் வந்து என்னென்னா இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு அவங்கள தூற்றி மோசமாக பேசுகிற அளவுக்கு வளர்ந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர்னால் நம்மளை விட வயதில் மட்டும் இல்லை, அறிவில் மூத்தவங்க, அவங்களோட சொல் வார்த்தைகளை மீறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, நம்மளோட நல்ல பண்புகளை வந்து நம்ம யாருக்காகவும் மாற்றிக்கக்கூடாது, மொழிதனிலும் மாறக்கூடாது. மொழினா வந்து நல்ல சொல்ல சொல்கிறது, அதிலெல்லாம் மாறக்கூடாது அதுலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு.
மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, இன்னொருத்தங்க கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, நம்மளே தான் என்ன பண்ணணும், நம்மளுக்காக சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தன்மானம் இல்லாத கோழையோடு சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தன்மானம் இல்லாமல் இருக்காங்கல்ல அந்த கோழைகளோடு சேராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். துன்பம் இருக்குல்ல, துன்பத்தை வெல்றது என்னவா? கல்வி. அந்த கல்வியை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சோம்பலை என்ன பண்ணணும்? கொன்னுடணும். சோம்பல் நம்மக்கிட்டே வரக்கூடாது, அந்த திறனை வந்து நீ பெற்றுடணும் அப்படின்னு சொல்கிறார். நீ பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. வம்பு செய்யும் குணம் இருந்தாலும் என்ன பண்ணணும்? அதை விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்கிட்டையாவது வம்பு செய்யணும், அவங்கள தொல்லை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற குணம்லாம் விட்டுடணும் நீனு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அறிவு வளர்ச்சியிலே என்னென்னா, வான்முகத்தை தொட்டுடணும். அறிவு வளர்ச்சி நம்மளுக்கு வந்து என்னென்னா இவ்வளோ படிச்சிட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அறிவு வளர்ச்சியில் நம்ம வான்முகத்தை தொடுற அளவுக்கு என்னென்னா நம்ம அறிவு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல விளங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெற்றி மேல் வெற்றி வந்து என்னென்னா வந்துக்கிட்டே இருக்கணும், விருது வந்துக்கிட்டே இருக்கணும், எல்லா பக்கத்துலேருந்தும் பெருமை நம்மளுக்கு வரணும், மேதைகள் சொன்னது போல நம்ம விளங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்துட வேண்டும். உன்னை பெற்ற தாயோட புகழும் வந்து உன்னோட புகழ் உயர உயர அவங்களோட புகழும் ஓங்கணும். அடுத்தது நீ பிறந்த மண், நம்மளோட நாட்டோட புகழும் அதோடு சேர்ந்து ஓங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் வந்து இந்த பாட்டை பாடியிருக்கான்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் பாடியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் இவரை பற்றியான குறிப்பு வந்து பார்ப்போம். முதல்ல சொல்லும் பொருளும் பார்ப்போம். சொல்லும் பொருளும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தூற்றும்படி அப்படின்னா ஒருத்தங்க இகழும்படி, மோசமாக பேசுகிறது, இகழறது அப்படின்னா மோசமாக பேசும்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்தோர் அப்படின்னா என்னது? பெரியோர் அப்படின்னு அர்த்தம், பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மேதைகள் அப்படின்னா என்னென்னா அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். மாற்றார்னா என்னது? மற்றவர் அப்படின்னு அர்த்தம். நெறினா என்னது? வழின்னு அர்த்தம். வற்றாமல்னா குறையாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா, நம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது. ஏற்கனவே சொன்னது தான், நம் நூல்களை கற்றுக்கிட்டதோடு இருந்துடக்கூடாது. கற்றதன் பயனை வந்து என்னென்னா மறக்கக்கூடாது. நம் நாட்டோட நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் பேசும் பழகும் முறையிலையும் பேசும் முறையிலையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, பண்பு நெறி வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறரோட உழைப்பை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தன்மானம் இல்லாத கோழைகளோடு சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோம்பலை வந்து போக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறரோட வம்பு செய்கிற குணத்தை வந்து அதை வந்து விட்டுடணும். அந்த குணம் இருந்தால் என்ன பண்ணணும்? அதை விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வானை தொடுற அளவுக்கு என்ன பண்ணணுமா? அறிவை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளைப்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் அந்த பாடலோட பொருள். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பொருள் வந்து உட்காந்து ஃபுல்லாக படிக்க அப்படின்லாம் தேவையில்லை, சும்மா வந்து ரீட் பண்ணிட்டு போனால் போதும். நூல் வெளி பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுபவர் யார் அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்றவர். திரை இசை பாடல்கள், இப்போ நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் பாடியிருக்கு, மீன்ஸ் அதை எழுதியிருக்காரு. உழைப்பாளிகளின் உயர்வை வந்து போற்றி நிறையா வந்து பாட்டு வந்து பாடியிருக்காரு. நிறைய பாட்டு வந்து இவர் எழுதி வச்சுருக்காரு. மக்கள் கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறார் இவர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.